வணக்கம். டான் செய்திகள் செய்திகளுக்காக இணைந்திருக்கும் நான் கிருஷ்ணாயினி உருத்ரராசன். பலம் வாய்ந்த நாடுகளில் வேட்டைக்களமாக இலங்கை மாறிவிட்டதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். நாட்டில் தற்போது வரை நிலவி வரும் ஸ்திரமற்ற தன்மை மற்றும் வங்குரோத்த நிலைமைகள் காரணமாக பலம் வாய்ந்த நாடுகளுக்கு வேட்டைக்களமாக இலங்கை மாறிவிட்டதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். இதன் மூலம் தேசிய பாதுகாப்பு கூட நெருக்கடிக்கு உள்ளாகியுள்ளதாக தெரிவித்த எதிர்க்கட்சித் தலைவர் ராஜபக்சர்களால் இந்நாட்டின் முதுகெலும்பு உடைக்கப்பட்டதாகவும் தெரிவித்தார். 2019 ஜனாதிபதி தேர்தலில் ஐக்கிய பாதைக்கு பதிலாக தவறான பாதையை தெரிவு செய்ததன் அவலத்தை இன்று நாடு எதிர்கொண்டுள்ளதாக தெரிவித்த எதிர்க்கட்சித் தலைவர் இந்நாட்டை கட்டியெழுப்பும் ஆற்றல் ஐக்கிய மக்கள் சக்திக்கே உண்டு எனவும் சுட்டிக்காட்டினார். ஹோமாகம தேர்தல் தொகுதியில் நடைபெற்ற கட்சி ஆதரவாளர்களுடனான கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச இவ்வாறு தெரிவித்தார். தற்போதைய ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங்கே நியமிக்கப்பட்டமை அரசியல் அமைப்பு ரீதியாக சரியானது என்றாலும் அங்கீகாரம் மற்றும் மக்கள் அபிப்பிராயம் என்ற அடிப்படையில் இது முற்றிலும் மாறுபட்ட நிலையாகும். கடந்த காலத்தை விட நிகழ்காலம் முற்றிலும் மாறுபட்டது. அந்நாட்களில் பெரும்பாலும் அரசியல் முடிவுகளை எடுப்பதில் முன்னுரிமை பெற்றது பெரியவர்களே என்றாலும் இன்று இளம் தலைமுறையினர் அதை வீட்டில் கூட பெற்றுள்ளனர். தேர்தலில் முடிவெடுப்பது குறித்து வீட்டில் செல்வாக்கு செலுத்துவது இளைஞர் சமுதாயத்தினரின் எண்ணங்கள் மற்றும் விருப்பங்களின் பிரகாரமே. அவர்களின் எண்ணங்களையும் விருப்பங்களையும் புரிந்து கொள்ள வேண்டியது ஆட்சியாளர்களின் பொறுப்பாகும். எம்மிடம் ரத்தம் சிந்திய வரலாறு இல்லை. எமது வங்கிக் கணக்குகளில் போதைப் பொருட்கள் விற்ற பணம் இல்லை. எம்மிடம் எந்தவித கபடத்தனமும் இல்லை. ஓர் அணியாக இணைந்து நாட்டை கட்டியெழுப்பும் சவாலை ஏற்றுக்கொள்கின்றோம் என சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். கியூஆர் முறைமையின் கீழ் வழங்கப்பட்ட எரிபொருள் ஒதுக்கீடு புதுப்பிக்கப்பட உள்ளதா? தேசிய எரிபொருள் அனுமதி பத்திரம் அல்லது கியூஆர் முறையின்படி வழங்கப்பட்ட எரிபொருள் ஒதுக்கீடு இன்று நள்ளிரவு முதல் புதுப்பிக்கப்பட உள்ளது. கடந்த வார தரவுகளை ஆராய்ந்த பின்னர் அடுத்த வாரத்திற்கான எரிபொருள் ஒதுக்கீட்டில் செய்யப்படவுள்ள மாற்றங்கள் இன்று அறிவிக்கப்படும் என மின்சாரம் மற்றும் எரிசக்தி அமைச்சு தெரிவித்துள்ளது. இம்மாதம் முதலாம் தேதி முதல் கியூஆர் முறைப்படி எரிபொருள் ஒதுக்கீட்டின் கீழ் வாகனங்களுக்கு எரிபொருள் விநியோகிக்கப்பட்டு வருகின்றன. எரிபொருள் ஒதுக்கீடு நடைமுறைப்படுத்தப்பட்டதை அடுத்து எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் காணப்பட்ட வரிசை குறைந்தது. இதேவேளை கியூஆர் முறைக்கு வெளியே எரிபொருளை விநியோகிக்கும் எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் தொடர்பில் தேவையான சட்ட மற்றும் நிர்வாக தீர்மானங்களை மேற்கொள்ளுமாறு மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர பணிப்புரை விடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அனைத்து எரிபொருள் நிலையங்களுக்கும் விநியோகிக்கப்படும் எரிபொருளின் அளவு மற்றும் கியூஆர் முறைமையை பயன்படுத்தி எரிபொருள் வெளியீடு குறித்த தரவுகளை சரிபார்த்து உரிய முறைக்கு புறம்பாக எரிபொருளை வழங்கிய எரிபொருள் நிலையங்களுக்கு எதிராக தேவையான சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்திற்கு அமைச்சர் பணிப்புரை விடுத்துள்ளார். மசகு எண்ணெய் கப்பல் நாட்டை வந்தடைந்தது. 100,000 மெட்ரிக் டன் மசகு எண்ணெய் அடங்கிய கப்பல் நாட்டை வந்தடைந்துள்ளது. நாட்டை வந்தடைந்த மசகு எண்ணெய் தொகையிலிருந்து பெறப்படும் மாதிரி இன்று பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட உள்ளது. அதன் மாதிரிகள் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்ட பின்னர் அதனை தரையிறக்கும் பணிகள் முன்னெடுக்கப்படும் என வலுசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார். அத்துடன் 120,000 மெட்ரிக் டன் மசகு எண்ணெய் அடங்கிய இரண்டாவது கப்பல் எதிர்வரும் 23 முதல் 29 தேதிக்கு இடைப்பட்ட காலப்பகுதிக்குள் நாட்டை வந்தடையும் என்றும் சுத்திகரிப்பு பணிகள் அடுத்த வாரத்தின் நடுப்பகுதியில் ஆரம்பிக்கப்படும் எனவும் வலுசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார். யுவான்வாங் கப்பல் விவகாரத்தில் இந்தியாவின் நிலைப்பாட்டை ஏற்றுக்கொள்ள முடியாது என சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார். இந்தியா அமெரிக்கா ஆகிய நாடுகளின் தேவைக்கு அமைய எமது வெளிவிவகார கொள்கையினை மாற்றியமைத்துக் கொள்ள முடியாது. யுவான்வாங் 5 கண்காணிப்பு கப்பல் உளவு பார்ப்பதற்காக அம்பாந்தோட்டை துறைமுகத்திற்கு வருகை தருகின்றது என இந்தியா குறிப்பிடுவது அடிப்படையற்றது என நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார். யுவான்வாங் 5 கண்காணிப்பு கப்பல் தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். சீனாவின் யுவாங்வாங் 5 கண்காணிப்பு கப்பல் அம்பாந்தோட்டை துறைமுகத்திற்கு வருகை தருவதற்கான அனுமதியை முன்னாள் வெளிவிவகாரத்துறை அமைச்சர் டி எல் பீரிஸ் வழங்கினார். தற்போதைய வெளிவிவகாரத்துறை அமைச்சர் ஜனாதிபதி சட்டத்தரணி அலிசப்ரி வழங்கப்பட்ட அனுமதியை ரத்து செய்ய முயற்சிப்பது சர்வதேசத்தின் மத்தியில் இலங்கையின் வெளிவிவகார கொள்கையினை மலின
பயன்படுத்தும். யுவான் வாங் கப்பல் விவகாரத்தில் இந்தியா மற்றும் அமெரிக்கா ஆகிய நாடுகள் அழுத்தம் பிரயோகிப்பதை அவதானிக்க முடிகின்றது. இவ்விரு நாடுகளின் தேவைகளுக்காக இலங்கையின் வெளிவிவகார கொள்கையினை மாற்றியமைத்துக் கொள்ள முடியாது. இலங்கையின் வெளிவிவகார கொள்கை நடுநிலையாக பேணப்பட வேண்டும். யுவான் வாங் 5 கண்காணிப்பு கப்பல் அம்பாந்தோட்டை துறைமுகத்திற்கு வருகை தருவதை இந்தியா கடுமையாக எதிர்க்கின்றது. இந்தியா மற்றும் அமெரிக்காவின் யுத்த கப்பல்கள் இலங்கைக்கு வருகை தரும்போது சீனா ஒருபோதும் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. சீன கப்பல் உளவு பார்ப்பதற்காகவே அம்பாந்தோட்டை துறைமுகத்திற்கு வருகை தருகின்றது என இந்தியா குறிப்பிடுவது அடிப்படையற்றதாகும். சீனாவின் கப்பல் இந்தியாவை உளவு பார்ப்பதற்கு அம்பாந்தோட்டை துறைமுகத்திற்கு வருகை தர வேண்டிய தேவை கிடையாது. அம்பாந்தோட்டை துறைமுகத்திற்கு வருகை தராமல் கடற்பரப்பில் இருந்தவாறே இந்தியாவை உளவு பார்க்க முடியும். ஆகவே இந்த கப்பல் விவகாரத்தில் இந்தியாவின் நிலைப்பாட்டை ஏற்றுக்கொள்ள முடியாது என சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார். அனைவரும் ஒன்றிணைந்து சர்வகட்சி அரசை அமைக்க வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெயசேகர தெரிவித்துள்ளார். குறுகிய அரசியல் நோக்கங்களுக்காக சேவையில் ஈடுபடாமல் அனைவரும் ஒன்றிணைந்து சர்வகட்சி அரசாங்கத்தை அமைக்க வேண்டும் என ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான தயாசிரி ஜெயசேகர தெரிவித்துள்ளார். கண்டியில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு ஊடகங்களிடம் கருத்துரைத்த போதே அவர் இதனை தெரிவித்தார். தேசிய சபை என்ற அடிப்படையில் அனைத்து கட்சித் தலைவர்களும் ஒன்றிணைந்து எதிர்காலத்தில் எவ்வாறு நாட்டை முன்னெடுத்துச் செல்வது தொடர்பாக கலந்துரையாட வேண்டும். ஏனெனில் பதவிகளை பெற்றுக் கொள்ளும் வேலை திட்டமில்லை. இதற்கு எதிரானவர்கள் இருக்கின்றனர். இந்த நேரத்தில் சுய லாபம் மற்றும் குறுகிய அரசியல் நோக்கங்களை யோசிக்காமல் நாட்டை மீண்டும் கட்டியெழுப்புவதற்கான பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ள வேண்டும் என தயாசிரி ஜெயசேகர குறிப்பிட்டுள்ளார். போக்குவரத்து பிரச்சினைகளை எதிர்நோக்கும் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களுக்கு சலுகைகளை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அரசு மற்றும் அரசரணை பெற்ற சகல பாடசாலைகளிடம் செயற்பாடுகளை நாளை முதல் வாரத்தின் 5 நாட்களும் நடாத்துவதற்கு கல்வி அமைச்சர் தீர்மானித்துள்ளது. நாளை முதல் எதிர்வரும் 19 தேதி வரை வழமையான அடிப்படையில் காலை 7:30 முதல் பிற்பகல் 1:30 வரை பாடசாலை செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கல்வி அமைச்சர், கல்வி அமைச்சின் செயலாளர் மற்றும் அமைச்சின் அதிகாரிகள் உள்ளிட்ட தரப்பினருக்கிடையில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. போக்குவரத்து பிரச்சினை காணப்படும் பகுதிகளில் அதிபர்கள், ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களுக்காக பொருத்தமான போக்குவரத்து வேலை திட்டம் ஒன்றை தயார்படுத்துவதற்காக சகல மாகாண அதிகாரிகளுக்கும் ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளது. நாளை ஆரம்பமாகும் பாடசாலை வாரத்தில் போக்குவரத்து பிரச்சினையை எதிர்நோக்கும் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களுக்காக உரிய வகையில் அதிபர்களினால் சலுகை வழங்கப்படும் என கல்வி அமைச்சு விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. குறித்த சலுகை வழங்கப்பட வேண்டிய முறைமை தொடர்பில் மாகாண கல்வி பணிப்பாளர்களினால் அதிபர்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த 3 மாதங்களில் பாடங்களை உரிய முறையில் கற்பிப்பதற்கு பாடசாலையின் நேரம் ஒதுக்கப்பட வேண்டும். பாடசாலை நேரத்திற்கு மேலதிக பாடநெறி புறம்பான செயற்பாடுகளை மேற்கொள்ளவும் பாடசாலைகளில் இடம்பெறும் நிகழ்வுகளை மட்டுப்படுத்துவதற்கு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சு விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவின் நடவடிக்கைகள் தொடர்பில் மின்சார சபை அதிருப்தி வெளியிட்டுள்ளது. மின்சார சபையின் நடவடிக்கைகள் தொடர்பில் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு எடுத்துள்ள நடவடிக்கைகள் தொடர்பில் மின்சார சபை அதிருப்தி வெளியிட்டுள்ளது. மின்சார சபை ஊழியர்களுக்கு வருடாந்த ஊக்குவிப்பு கொடுப்பனவு வழங்குவதா இல்லையா என்பதை தீர்மானிக்க வேண்டியது பணிப்பாளர் சபையே அன்றி பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அல்ல என மின்சார சபையின் கூட்டாண்மை மூலோபாயம் மற்றும் ஒழுங்குமுறை விவகாரங்களுக்கான பிரதிப்பொது முகாமையாளர் நிகழ் வீரரெட்னா தெரிவித்துள்ளார். சராசரியாக 75% மின்சார கட்டணத்தை உயர்த்தினாலும் மின்சார சபைக்கு வருடாந்தம் 45 பில்லியன் ரூபாய் நட்டம் ஏற்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். புதிய முறைமையில் உள்ள பிரச்சினைகள் குறித்து எழுத்து மூலம் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவிற்கு அறிவிக்க உள்ளதாக மின்சார சபையின் கூட்டாண்மை மூலோபாயம் மற்றும் ஒழுங்குமுறை விவகாரங்களுக்கான பிரதி பொது முகாமையாளர் தெரிவித்துள்ளார். புதிய மின்கட்டண முறையின் கீழ் மின்சார வாகனங்கள் சார்ஜ் செய்வதற்கு அறிமுகப்படுத்தப்பட்ட விசேட முறைமை பொது பயன்பாடு ஆணைக்குழுவினால் நீக்கப்பட்டுள்ளதாக மின்சார சபையால் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
நாட்டின் வெளிநாட்டு வருமானம் வீழ்ச்சி அடைந்துள்ளதா? நாட்டிற்கு கடந்த ஜூலை மாதம் அனுப்பப்பட்ட வெளிநாட்டு வருமானம் 279.5 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் என இலங்கை மத்திய வங்கி அறிவித்துள்ளது. 2022 ஜனவரி முதல் ஜூலை வரை வெளிநாட்டு பணியாளர்கள் பெற்ற வெளிநாட்டு வருமானம் 1889.4 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் என தெரிவிக்கப்படுகின்றது. 2021 இதே காலப்பகுதியில் வெளிநாட்டு பணியாளர்கள் பெற்ற வெளிநாட்டு வருமானம் 3777.6 அமெரிக்க டாலராக காணப்பட்டது. அதன் அடிப்படையில் 2021 ஒப்பிடுகையில் வெளிநாட்டு வருமானம் 50% குறைவடைந்துள்ளதாக இலங்கை மத்திய வங்கி மேலும் தெரிவித்துள்ளது. மக்கள் சுகாதார விதிமுறைகளை உரியவாறு கடைபிடிக்க வேண்டும் என சுகாதார அமைச்சு அறிவித்துள்ளது. நாட்டில் நாள்தோறும் கோவிட் வைரஸ் தொற்றாளர்களும் கோவிட் மரணங்களும் அதிகரித்து வருகின்ற நிலையில் மக்கள் சுகாதார விதிமுறைகளை உரியவாறு கடைபிடிக்க வேண்டும் என சுகாதார அமைச்சு அறிவித்துள்ளது. கோவிட் தொற்றின் தாக்கத்தால் மீண்டும் நாட்டை முடக்கும் எண்ணம் இல்லையென சுகாதார அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல தெரிவித்துள்ளார். இதேவேளை நாட்டில் கோவிட் வைரஸ் தொற்று உறுதியான மேலும் 181 பேர் அடையாளம் காணப்பட்டுள்ளார்கள். சுகாதார அமைச்சின் தொற்று நோயியல் பிரிவு இதனை தெரிவித்துள்ளது. இதற்கமைய நாட்டில் கோவிட் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 667,916 அதிகரித்துள்ளது. இதனிடையே மேலும் 5 பேர் கோவிட் வைரஸ் தொற்றால் உயிரிழந்துள்ளனர். இந்த மரணங்கள் சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகத்தால் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது என அரசு தகவல் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி நாட்டில் பதிவான மொத்த கொரோனா மரணங்களின் எண்ணிக்கை 16,619 அதிகரித்துள்ளது. அதிவேக நெடுஞ்சாலையின் பாதுகாப்பு வேலிகளை துண்டித்து எடுத்து சென்ற நால்வர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கட்டுநாயக்க அதிவேக நெடுஞ்சாலையில் இரும்பில் அமைக்கப்பட்டிருந்த இரும்பு வேலிகளை துண்டித்த 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கட்டுநாயக்க அதிவேக நெடுஞ்சாலையில் 6வது கிலோமீட்டர் முதல் 13வது கிலோமீட்டர் தூண்களுக்கு இடைப்பட்ட பகுதியிலேயே இரும்பில் அமைக்கப்பட்டிருந்த வேலிகள் துண்டிக்கப்பட்டுள்ளதாக வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் பணிப்பாளர் நாயகம் LVS வீரகோன் தெரிவித்துள்ளார். அதிவேக நெடுஞ்சாலைக்குள் மனிதர்கள் மற்றும் விலங்குகள் நுழைவதை தடுப்பதற்காக இரும்பினால் வேலிகள் அமைக்கப்பட்டுள்ளன. இவற்றை சிலர் துண்டித்து எடுத்துச் செல்கின்றனர். போதைப்பொருள் பழக்கத்திற்கு அடிமையானவர்களாலேயே இரும்பு வேலிகள் துண்டிக்கப்பட்டு திருடப்படுவதாக சந்தேகிக்கப்படுகின்றது. இவ்வாறான நிலையில் கட்டுநாயக்க அதிவேக நெடுஞ்சாலையில் இரும்பில் அமைக்கப்பட்டிருந்த வேலிகள் துண்டிக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் நடாத்தப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் பணிப்பாளர் நாயகம் LVS வீரகோன் தெரிவித்துள்ளார். திருத்தப்பட்ட அஞ்சல் கட்டணங்கள் நாளை முதல் அமலாக்கப்பட உள்ளதா? திருத்தப்பட்ட அஞ்சல் கட்டணங்கள் நாளை முதல் அமலாக்கப்பட உள்ளதாக அஞ்சல் மா அதிபர் ரஞ்சித் ஆரியரத்ன தெரிவித்துள்ளார். 15 ரூபாவாக காணப்பட்ட சாதாரண அஞ்சல் கட்டணம் 50 ரூபாவாக திருத்தப்பட்டுள்ளது. பதிவு செய்யப்பட்ட தபால் கட்டணம் 45 ரூபாவில் இருந்து 110 ரூபாவாக திருத்தப்பட்டுள்ளது. 250 கிராம் எடையுள்ள பொருட்களுக்கான சரக்கு கட்டணம் 200 ரூபாவாக அதிகரிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. துப்பாக்கி வெடித்ததில் 22 வயதுடைய இளைஞன் உயிரிழந்துள்ளார். மாத்தறை பிடபத்திர கொகிலஹிந்தனிய பிரதேசத்தில் விலங்குகளை வேட்டையாட பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கி வெடித்ததில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். கோகிலஹிந்தனிய பிரதேசத்தைச் சேர்ந்த 22 வயதுடைய இளைஞனே உயிரிழந்தவர் ஆவார். துப்பாக்கி உயிரிழந்த குறித்த நபருடையது என விசாரணையில் தெரியவந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். பிடபத்திர போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கிழக்கு மாகாணத்தில் மாலையிலிருந்து இரவில் இடியுடன் கூடிய மழை பெய்வதற்கான சாத்தியம் உள்ளதாக எதிர்வு கூறப்பட்டுள்ளது. மத்திய ஊவா கிழக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களில் பல இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பிரதானமாக சீரான வானிலை நிலவும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும். மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள்
மக்கள் சேனாவின் ஜுவான்பாங் 5 கப்பல் அம்பாந்தோட்டை துறைமுகத்திற்குள் பிரவேசிப்பதற்கு அனுமதி வழங்கப்பட வேண்டும் என 10 அரசியல் கட்சி தலைவர்கள் அரசாங்கத்திடம் கூட்டாக வலியுறுத்தியுள்ளனர். சீனாவின் ஜுவான்வாங் 5 கப்பல் அம்பாந்தோட்டை துறைமுகத்திற்குள் பிரவேசிப்பதற்கு அனுமதி வழங்கப்பட வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர்களான விமல் வீரவன்ச, உதயகாமன்பில, வாசுதேவ நாணயக்கார உட்பட 10 அரசியல் கட்சி தலைவர்கள் அரசாங்கத்திடம் கூட்டாக வலியுறுத்தியுள்ளனர். 10 அரசியல் கட்சி தலைவர்கள் கூட்டாக அறிக்கை வெளியிட்டுள்ளனர். நாட்டின் பொருளாதாரம், அரசியல் மற்றும் சமூக நெருக்கடி தீவிரமடைந்துள்ள பின்னணியில் வெளிவிவகார கொள்கை உணர்வு பூர்வமாக காணப்படுவதுடன் பொது நடுநிலையாக காணப்பட வேண்டும் என்பதை முதலில் தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். சீனாவின் ஜுவான்வாங் 5 கண்காணிப்பு கப்பல் தேவையான எரிபொருளை பெற்றுக் கொள்வதற்கு அம்பாந்தோட்டை துறைமுகத்திற்குள் பிரவேசிப்பதற்கு கடந்த ஜூலை மாதம் 12 தேதி அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. கண்காணிப்பு கப்பல் விவகாரம் தொடர்பில் உயர்மட்ட பேச்சுவார்த்தையை முன்னெடுக்கும் வரை கப்பலை அம்பாந்தோட்டை துறைமுகத்திற்கு உள்நுழைவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக கடந்த 5 தேதி வெளிவிவகார அமைச்சு கொழும்பில் உள்ள சீன தூதரகத்திற்கு அனுப்பி வைத்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கை துறைமுகத்திற்கு வருகை தரும் கப்பல்கள் கூட்டு பயிற்சி மற்றும் இதர நடவடிக்கைகளில் ஈடுபடுகிறது. ஐக்கிய அமெரிக்காவின் யுத்த கப்பல்கள் இலங்கைக்கு அதிக அளவில் வருகை தந்துள்ளன. பிரான்ஸ், இந்தியா மற்றும் ஏனைய நாடுகளின் யுத்த கப்பல்களும் இலங்கைக்கு வருகை தந்துள்ளது. சீன கண்காணிப்பு கப்பலின் வருகையால் இந்தியாவின் ரகசிய தகவல்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்படும் என இந்தியா இந்த கப்பல் அம்பாந்தோட்டை துறைமுகத்திற்கு வருவதை எதிர்ப்பு தெரிவித்தது. ஆரம்பத்தில் வழங்கப்பட்ட அனுமதியை தற்போது ரத்து செய்வது முறையற்றதாக யுவான்வாங் 5 கண்காணிப்பு கப்பல் இலங்கைக்கு வருவதற்கு அனுமதி வழங்கக்கூடாது என இலங்கையில் உள்ள இந்திய மற்றும் அமெரிக்க தூதரகங்கள் அரசாங்கத்திற்கு கடும் அழுத்தத்தை பிரயோகித்தது. சீன கப்பல் விவகாரத்தில் அமெரிக்கா இலங்கையின் வெளிவிவகார கொள்கையில் தன்னிச்சையாக தலையிடுவது தெளிவாக விளங்குகிறது. இலங்கை மற்றும் சீன நல்லுறவிற்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் அரசாங்கம் இந்த கப்பல் விவகாரத்தை கையாள வேண்டும். யுவான்வாங் 5 கப்பல் அம்பாந்தோட்டை துறைமுகத்திற்குள் பிரவேசிப்பதற்கு அனுமதி வழங்கப்பட வேண்டும் என 10 அரசியல் கட்சி தலைவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். தற்போதைய அரசாங்கத்திற்கு ஆதரவு வழங்கினாலும் அமைச்சு பதவியை ஏற்க மாட்டோம் என நாடாளுமன்ற உறுப்பினர் பழனி திகாம்பரம் தெரிவித்துள்ளார். எதிர்காலத்தில் அமைக்கப்படும் சர்வகட்சி அரசாங்கத்திற்கு ஆதரவு வழங்கினாலும் அமைச்சு பதவியை ஒருபோதும் ஏற்கப் போவதில்லை என தொழிலாளர் தேசிய சங்க தலைவரும் நுவரெலியா மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான பழனி திகாம்பரம் தெரிவித்துள்ளார். நுவரெலியா ஹேட்டன் DKWG மண்டபத்தில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் இவ்வாறு குறிப்பிட்டார். ரணில் விக்ரமசிங்க யாருமே வந்திருக்காரு வந்து கொஞ்சம் ஓரளவு வந்து கட்டுக்கோப்பா வந்துகிட்டு இருக்கு. பெட்ரோல் அந்த கியூஆர் இதுல கொடுத்தனால வந்து பெட்ரோல் டீசல் கேஸ் இதெல்லாம் வந்து ஓரளவு வந்து நம்மளால ரோட்ல நடக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்பாடு கொடுத்துருக்கு. நிறைய பேர் வந்து கேக்குறாங்க ரணில் விக்ரமசிங்க வந்த உடனே நீங்க அமைச்சு பதவி எடுப்பீங்கன்னு சொல்லி இன்னும் அதை பத்தி யாரும் பேசல. வந்து நம்ம எப்படியோ நம்ம முடிவு எடுத்துருக்கோம் வந்து அரசாங்கம் சப்போர்ட் பண்றது. ஏன்னா இன்னைக்கு பொருளாதார ரீதியா வந்து நாட்டு மக்கள் ரொம்ப சேர்ந்துருக்காங்க. அப்ப எல்லா கட்சிகளும் வெளியே இருந்து கூட நம்ம வந்து சப்போர்ட் பண்ணி ஆகணும். அப்ப அமைச்சு பதவி எடுக்கிறோமா இல்லையான்னு சொல்லி யோசிச்சு பார்ப்பேன். எல்லாருக்கும் அமைச்சு பதவி கேட்டுட்டு இருக்காங்க. நான் மட்டும்தான் வேணாங்க. இன்னைக்கு இந்தியா மட்டும் இல்லாம சொன்னா நம்ம இன்னொரு மோசமான போயிருக்கோம். ஓம் தொலைக்காட்சியால் நடத்தப்படும் சைவம் தலைத்தோங்க நிகழ்வின் 12 நாள் நிகழ்வு நேற்று மாலை இடம்பெற்றது. டான் தொலைக்காட்சி குழுமத்தின் ஓம் தொலைக்காட்சியால் நடத்தப்படும் சைவம் தலைத்தோங்க நிகழ்வின் 12 நாள் நிகழ்வு நேற்று மாலை இடம்பெற்றது.
प्रदम विरंदिनराक कोक्कुविलिंदु आरंभ पाणसाली अधिपर तिरुमति कविंजा नवजीजा पंगेट्रा सिरप्पु विरंदिनराक निपुण पेंट वडक्कु माहण मुकामलालर आईजी ड्रोइस कलंदुकोंडार அத்துடன் சைவ வித்யாபிருத்தி சங்க செயலாளர் லோவண்ணா தொசிகரன் கோபால் ஆசிரிய கலாசாலை சிரேஷ்ட விரிவுரையாளர் தசரி முத்துராஜா கிளிநொச்சி மகாவித்யாலய ஆசிரியர் சராகேசி ஜெயராமன் ஆகியோரும் விருந்தினர்களாக பங்கேற்றனர் யாழ்ப்பாணம் கோபாய் ஆசிரிய கலாசாலை பிரதி அதிபர் சானா லலிசன் தலைமையில் இந்த போட்டி இடம்பெற்று வருகிறது நல்லூர் கந்தசுவாமி ஆலய மகோத்சவ கால பகுதியில் சைவ சமயத்தை வளர்க்கும் விதமாக ஓம் தொலைக்காட்சிகளால் சைவம் தலை தொங்க நிகழ்வு இம்முறையும் இடம்பெறுகின்றது நல்லூர் கந்தசுவாமி ஆலய சூழலில் வடகிழக்கு மூலையில் அமைந்துள்ள நடராஜர் பரமேஸ்வரி மண்டபத்தில் நிகழ்வு இடம்பெறுகின்றது போட்டிகள் நடராஜர் பரமேஸ்வரி மண்டபத்தில் மாலை 6 மணிக்கு ஆரம்பமாகும் என்பதையும் அறியத் தருகின்றோம் தற்போதைய காலத்திலே பாடசாலை கல்வி என்பது பரீட்சை நோக்கியதாக ஒரு அமைப்பிலே சென்று கொண்டிருக்கும் இந்த நேரத்திலே ஓம் தொலைக்காட்சியால் சைவம் தலை தோங்க என்ற இந்த அருமையான நிகழ்வு பாடசாலை மாணவர்களுக்கு ஓர் வரப்பிரசாதமாகவே அமைந்திருக்கின்றது இந்த நிகழ்வினூடாக மாணவர்கள் தமது சைவ சமயம் சார்ந்த அறிவுகளை தமது பாடத்திட்டத்திற்கு அப்பாலும் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைத்திருக்கின்றது இது மாணவர்களுக்கு மட்டுமல்ல பெரியோர்களுக்கும் ஒரு அருமையான சந்தர்ப்பமாக இந்த சைவத்திலிருந்து விடுபடாது தொடர்ந்து சைவத்தின்பால் நாங்கள் அனைவருமே ஒன்றித்து பண்பாளர்களாக வருவதற்கான ஒரு சந்தர்ப்பமாக அமைந்திருக்கின்றது சைவம் தலைத்தோங்க என்ற இந்த அருமையான நிகழ்வை நடாத்தி வரும் ஓம் டிவியின் பங்களிப்பு தொடர்ச்சியாக நடைபெற வேண்டும் இந்த நிகழ்வுகளே பங்கு கொள்ளும் மாணவர்கள் அனைவருமே இந்த சைவம் தலைத்தோங்க என்ற அடிப்படையிலே பண்பானவர்களாக இந்த சமூகத்தின் பெருமதி மிக்கவர்களாக வர வேண்டும் தொடர்ச்சியாக இங்கு நடைபெறவுள்ள போட்டிகளிலே ஏனைய மாணவர்களும் பங்கு பெற்ற வேண்டும் யாழ்ப்பாண பிரதேசத்தின் சைவ பாரம்பரியம் ஓங்குவதற்கு மிகச்சிறந்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி நீங்கள் அனைவருமே இந்த சமூகத்தின் பெருமதிமிக்க சைவ சமயத்தவர்களாக பெருமதிமிக்க சொத்துக்களாக வர வேண்டும் குடும்ப பொருளாதார நெருக்கடியில் வாழ்வாதார செலவை எவ்வாறு திட்டமிடல் என்பது தொடர்பான செயலமர்வு மட்டக்களப்பில் நடைபெற்றது குடும்ப பொருளாதார நெருக்கடியில் வாழ்வாதார வரவு செலவை எவ்வாறு திட்டமிடல் ஒரு நாள் செயலமர்வு மட்டக்களப்பில் நடைபெற்றது மட்டக்களப்பு எகட் சூழல் பாதுகாப்பு குளுசெரெக் நிறுவனத்திடம் இணைந்து மசூரியர் நிறுவனத்தின் நிதி அனுசரணையில் இலங்கையின் இயற்கை சூழலை பாதுகாப்பதற்கான படைக்கல் எனும் துணைப்பொருளில் பசுமையான உலகை உருவாக்க நாம் ஒன்றிணைவோம் எனும் நிகழ்ச்சி திட்டத்தின் கீழ் குடும்ப வாழ்வாதார பொருளாதாரத்தினை மேம்படுத்தும் நிகழ்ச்சி திட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது அதன் ஒரு செயல்பாடாக தற்போதைய பொருளாதார நெருக்கடியில் குடும்ப வாழ்வாதாரம் மேம்படுத்தலில் வரவு செலவினை எவ்வாறு திட்டமிடல் என்பது தொடர்பில் நடைபெற்ற எகட் சூழல் பாதுகாப்பு குழுவின் நிகழ்ச்சி திட்ட இணைப்பாளர் சொலமன் ஒழுங்கமைப்பில் நிறுவன இயக்குநர் அருட்மணி ஏஎன்ஆர் ஜேசுதாசன் தலைமையில் நடைபெற்ற செயலமர்வில் வளவாளராக சிவாஸ்கரன் கலந்து கொண்டார் தற்கால கட்டத்தில் உங்களுக்கு தெரியும் பொருளாதாரம் மிகவும் வளர்ச்சி அடைந்திருக்கிறது பொருட்களின் விலைகள் அதிகளவாக உயர்ந்து மக்கள் வாழ்வதற்கே செலவு செய்வதற்கு திண்டாடி கொண்டிருக்கும் இந்த சந்தர்ப்பத்திலே இவ்வாறான ஒரு விழிப்புணர்வு செயலமர்வு இந்த குழு அங்கத்தவர்களுக்கு மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது தங்கள் ஆடம்பர செலவுகளை குறைத்து எவ்வாறு தங்கள் குடும்பத்தை தமது வருமானத்துக்குட்பட்டதாக கொண்டு சென்று இன்றைய காலகட்டத்தை எவ்வாறு சமாளித்துக் கொள்வது என்பதை பற்றிய ஒரு விழிப்புணர்வே இன்று இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது இது காலத்தின் கட்டாயமாக இருக்கிறது இந்த செயலமர்வு நிச்சயமாக இவர்களின் குடும்பத்துக்கு ஒரு பெரும் உதவியாற்றும் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் யாழ்ப்பாணம் வல்வெடித்துறை மாவடி பராசக்தி விளையாட்டுக் கழகத்தின் ஆண்டு நிறைவு விழா இடம்பெற்றது யாழ்ப்பாணம் வல்வெட்டுத்துறை மாவடி பராசக்தி விளையாட்டுக் கழகத்தின் 50வது ஆண்டு நிறைவு விழாவும் விளையாட்டு வீரர்களை கௌரவிக்கும் நிகழ்வும் நேற்று இடம்பெற்றது
மாவடி பராசக்தி விளையாட்டுக் கழகத்தின் தலைவர் மகாலிங்கம் முருகையா தலைமையில் நிகழ்வு இடம்பெற்றது. விருந்தினர்கள் வரவழைக்கப்பட்டதுடன் மங்கள விளக்குகள் ஏற்றப்பட்டு நிகழ்வு ஆரம்பமானது. தொடர்ந்து விளையாட்டு நிகழ்வுகள் இடம்பெற்றன. அதனைத் தொடர்ந்து வெற்றியீட்டியோருக்கான பரிசல்களும் பிரதமர் சிறப்பு கௌரவ விருந்தினர்களால் வழங்கப்பட்டன. இதேவேளை கடந்த காலங்களில் விளையாட்டுத்துறையில் பல்வேறு சாதனைகளை நிகழ்த்திய பலரும் கௌரவிக்கப்பட்டனர். தொடர்ந்து கருத்துரைகளை பிரதமர் சிறப்பு கௌரவ விருந்தினர்கள் நிகழ்த்தினர். நிகழ்வில் நாடாளுமன்ற உறுப்பினர் அங்கஜன் ராமநாதன், சமர்வாகு கிராம உத்தியோகத்தர் கூனா சந்திரமோகன், வல்வெட்டுத்துறை மத்திய கிராம சேவையாளர் எஸ் பி சாந்தரூபன், சமர்வாகு பொருளாதார அபிவிருத்தி உத்தியோகத்தர் தர்சினி முகுந்தன், சமிருத்தி அபிவிருத்தி உத்தியோகத்தர் தி விக்னேஸ்வரன், சமிருத்தி அபிவிருத்தி உத்தியோகத்தர் மஞ்சுளா கமலஹாசன், வல்வெட்டி இந்து தமிழ்கலவன் பாடசாலை அதிபர் கானா மனோகரன், ஓய்வு நிலை அதிபர் கி ராசதுரை, மாவட்ட உதைபந்தாட்ட பயிற்றுவிப்பாளர் பவன் நாமகுந்தன், கரவட்டி பிரதேச சபை உறுப்பினர் சேனா ஜெயராசா, கிராம மக்கள், அயல் கிராம மக்கள், விளையாட்டு வீரர்கள், நலன் விரும்பிகள் என பலரும் கலந்து கொண்டனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. தொடர்ந்தும் டான்ஸ் செய்திகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.